Hello friends, okay, now we are going to the next new chapter, that is addition, okay, that is grouping, okay. Addition means in your class, that is in your box or you are in your school bag, okay, your class teacher asked to how many notebooks in your bag, okay, and then your mom asked to you how many color pencils do you have, okay, then you have to collect your all things and open your bag, okay. Your classmates asked to you how many total books, check your notebooks, okay, then you open your bag and check it out, 1, 2, 3, okay, 3 notebooks and classwork 3 notebooks, so all together that is 6, okay, counting addition appadina. இப்ப வீட்டில் அம்மா அவங்கள்ட்ட ஒரு ஒரு பேஸ்கெட் இருக்குது, ஒரு கலர் பால்ஸ் இருக்குது, ஒரு ஒரு பலூன்ஸ் இருக்குது, ஒரு பேக்கெட்டில் ஒரு ப்ளூ கலர் பலூன் இருக்குது, இன்னொரு பேக்கெட்டில் ஒரு 6 ரெட் கலர் பலூன்ஸ் இருக்குது. அம்மா கேட்குறாங்க, அது மொத்தம் எவ்வளோ இருக்குன்னு எண்ணுப்பா, அது எவ்வளோ இருக்கணும், உன்ட்ட எத்தனை பலூன் இருக்குன்னு எண்ணுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரெண்டு கலர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும் போதே இதில் எடுத்து எண்ணுவோம், 1, 2, 3, 4, 5, 6, ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் எல்லோ கலரில் 5 இருக்குது, மஞ்சள் கலர் பலூனில் 5 இருக்குது, 1, 2, 3, 4, 5, ஓகே, இதில் 6 இருக்குது, இதில் 5 இருக்குது. அப்போ என்ன செய்யணும், அந்த 6ங்கிற நம்பர் கவுண்ட் பண்ணி முடித்தோன்னே 6, இதோட சேர்த்து என்ன செய்வீங்க, சேர்த்து எண்ணும் போது 6க்கு அடுத்து இங்கே என்ன வரும், 7, 8, 9, 10, 11, ஆமாம் மொத்தம் என்கிட்ட 11 இருக்குது. ஓகே, ஐ ஹாவ் 10 பென்சில்ஸ், ஐ ஹாவ் 10 நோட் புக்ஸ், ஐ ஹாவ் டோட்டல் 11 பலூன்ஸ். ஹவ் டு யூ சே, ஓகே, எப்படி சொல்கிறீங்க, தட் இஸ் குரூப்பிங். ஓகே, 2 செட்ஸ் ஆஃப் திங்ஸ், வெவ்வேறு கலராக இருக்கலாம் இல்லை ஒரே குரூப்பிங்காக இருக்கலாம், மொத்தம் எவ்வளோ, மொத்தம், அதுக்கு பேர் தான் என்னது, அடிஷன், கூட்டுத்தொகை. ஓகே, எப்படி பண்ணுறது, ஃபஸ்ட்டு யூ ஹாவ் டு சம் ரெப்ரசன்டேட்டிக்கல் ட்ராயிங், ஓகே, சம் மோர் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் ஐ வில் ஷோ யூ குரூப்பிங் ஆஃப் திங்ஸ், ஹவு டு குரூப் த திங்ஸ் அண்ட் ஃபைண்ட் அவுட் த டோட்டல் நம்பர். ஓகே, லெட் வி சீ சில்ட்ரன், பார்க்கலாமா எப்படி அடிஷன் எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி கவுண்ட் பண்ணணும். ஓகே, சிங்கிள் டிஜிட் கவுண்டிங் ஒரு திங்ஸை கேட்குறதுக்கும், 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் திங்ஸ் ஆர் சேம் திங்ஸில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருந்ததுன்னா அதை எப்படி பண்ணுறது, குரூப்பிங் பண்ணி அண்ட் ஹவு டு கவுண்ட் யுவர் திங்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஹியர் ஐ புட் ஒன் குரூப் ஆஃப், திஸ் இஸ் ஒன் குரூப். ஓகே, ஹியர் 3 apples, okay, then another group, here 3 carrots, okay, all of you like carrot, okay, this is very healthy food for your eyesight. Okay, we'll show this 3 carrot and 3 apples, okay. Total, your mom asks total number of vegetable and fruit. Okay, என்னென்ன இருக்குது, 3 apples இருக்குது and 3 carrots இருக்குது. First, introduce the sign. This is the sign of addition. இதுதான் என்னது, அடிஷனோட சைன், தட் இஸ் ப்ளஸ். How do you say this? ப்ளஸ், எப்படி சொல்லணும், ப்ளஸ். இப்போ ஆப்பிள் 3 இருக்குது, கேரட் 3 இருக்குது. இப்போ நீங்கள் சிமிலர் நீங்கள் என்ன பண்ணணும், கவுண்டிங் பண்ணணும். அப்போ 1, 2, 3, write down the number 3, okay, here 1, 2, 3, 3, okay, and finally find out the product, count it, 1, 2, 3, first வந்து நீங்கள் diagramல count பண்ணுங்க, அப்புறம் numericalல எப்படி count பண்ணுறதுன்னு I will explain you, first picture collect பண்ணுங்க, count பண்ணிவிட்டு 1, 2, 3, okay, 4, 5, 6 and total is the 6. கவனிச்சுக்கிட்டீங்களா, இப்போ இதை 1, 2, 3, திருப்பி அகைன் இதை 1, 2, 3ன்னு கவுண்ட் பண்ணக்கூடாது, யூ ஹாவ் டு ஆட் போத் திஸ் எலமெண்ட், இது ஒரு எலமெண்ட், இது ஒரு எலமெண்ட், இது வந்து ஃப்ரூட், இது வந்து வெஜிடபிள், ஓகேவா, ரெண்டு ப்ராடக்டையும் சேர்த்து கேட்குறாங்க எவ்வளோ இருக்குது, அப்போ கவுண்ட் பண்ணுங்கள், பெண் கூட சேர்ந்து கவுண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம், 1, 2, 3, 4, 5, 6, okay, this is 6, how to count the numbers and 6, okay, and finally 3 plus 3, here also the answer is 6,
Okay, children. Next example here. I have to draw one more example here. Flowers. Okay, and here the group of. Okay. What is this? This is your favorite food, ice cream. Okay. This is the second example. And this group consists of two flowers. The group la ethana irukku, ethana pookal irukku? Irandu. Okay, va, irandu. Okay, then ice creams ethana irukku? Aindhu. Five count pannirunga. Okay, but total ethana irukkunu paakanum. Okay, appa count pannalama? Ikkada seindhu count pandringla? 1 2, okay, 3 4 5 6 7. So answer is 7. Count pannumbodhu kavanama pannanum, unga finger vachu count pannunga. Sila nera element count pannadhe kai viral vachu adutha number solliduvaanga children. Okay va, so move your finger to the next element. Viral vachu dhaan count pannanum. Use your four finger, unga aal kaati viral vachu counting ku idhu dhaan correct. So 2 ngiradhu 1 2. Write the number 2. You know the numerous children. So, write 2. And here, how many ice creams? 1, 2, 3, 4, 5. Okay. So, totally, you have to count now. Count with me, along with me, be loud. 1, 2, 3, 4, 5, 6, 7. Answer is 7. So, this is the simple way. That means addition, grouping of two elements and find out the total number. Okay, dear children, now we are going to write the how to improve your counting stamina. That is, you improves your counting memory. Okay, so draw elements. It's a simple exercise. Okay, you have to draw the elements, simple elements. According to your question number, that number given in your question, and small boxes are given for your drawing that elements, and so you have to draw it and count it. Okay, this will improve your addition exercises. Okay, let me see how to draw the elements. That this drill practice is draw elements. Okay, which one is easy for you? Okay, this improve your drawing sense also. So draw elements. You have to draw lollipop. Okay, all love lollipops. Okay, draw elements. Here I give number and box, children. Okay, three more examples. You have to draw a box in your grid note, and similarly count and write. Okay, in your grid note you have to separate in your checked note. So your practice grid note is like the way. So write the draw each element in one square itself, inside your square. Okay, now you have to draw 9 lollipops. So you have to draw like this. 1 2 3 4 5 6 7 8 and 9 inside the grid, and after finish this 9 elements neenga varayanum lollipop 9 kattathila varanjittu கரெக்டாக போட்டிருக்கீங்களான்னு என்ன பண்ணிக்கணும், நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 கவுண்ட் பண்ணும் போது விரல் யூஸ் பண்ணி கவுண்ட் பண்ணுங்கள். சில குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு விரலே ரெண்டு நம்பர் சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 அண்ட் 10 இருக்குது அப்படின்ட்டுருவாங்க. ஓகே, கவுண்டிங் யூ மூவ் யுவர் ஃபோர் ஃபிங்கர் அலாங் வித் யுவர் ட்ராயிங் எலமெண்ட். அந்த எலமெண்ட்டை வச்சு நீங்கள் எப்படி கவுண்ட் பண்ணணும், 1 2 3 4 5
6, 7, 8, 9. Understand, children? And here, 5. So, you have to draw 5 lollipops. 3, 4, 5. In your grid note. Okay, and check it your answer. 1, 2, 3, 4, 5. Okay, this is answer is, your answer is correct. And 7, 1, 2, 3, 4, 5, 6, 7. Okay, you have to draw 7 lollipops and count it. 1, 2, 3, 4, 5, 6, 7. 7 lollipop varanjirukkeengala enadhu? Enni paathu check pannikkanum. 1, 2, 3, 4, 5, 6, 7. 7. 7 lollipops. Okay. Or 2 more examples. உங்களுக்கு practice கொடுக்குறேன். நீங்க அதை என்ன பண்ணிக்கோங்க? Draw பண்ணிக்கோங்க. இதே மாதிரி box போட்டு என்னது 6 னா 6 lollipops வரையணும். Okay வா. And this one is 3. Have to draw 3. இந்த ரெண்டும் practice நீங்க செஞ்சு பாருங்க. இந்த மாதிரி நம்பர் எழுதிட்டு box போட்டுட்டு 6 னா 6 lollipops வரையணும். 3 னா 3 வரையிட்டு நீங்க என்னது முடிச்சிட்டு draw elementsல check பண்ணி பார்த்துக்கணும். இது வந்து அடிஷனுக்கு உங்களுக்கு ஈஸி மெத்தட். எப்படி கவுண்டிங் பண்ணணும்? கவுண்டிங் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் இன் யுவர் அடிஷன் சாப்டர். ஓகே சில்ட்ரன், நவ் வி ஹாவ் டு டிஸ்கஸ் நெக்ஸ்ட் டைப் ஆஃப் அடிஷன். அடுத்து எப்போ இது ஒரு மெத்தட் இல்லையா? அடிஷன் கூட்டல், எப்படி கூட்டல் கணக்குகளை எப்போ எளிமையாக போடுறது? ஓகேவா, முதல் வந்து எண்ணிக்கை பார்த்தோம் இல்லையா, எப்படி ட்ரா பண்ணுறது 5 லாலிபாப். அப்புறம் முதல் வந்து குரூப்பிங், தொகுதியாக ஒரு ஆப்பிள் இருக்குது, ஒரு இதில் சாக்லேட்ஸ் இருக்குது, ரெண்டையும் சேர்த்து கூட்டுத்தொகை மொத்தம், அதுதான் அடிஷன். மொத்தம் எவ்வளோ இருக்குது, டோட்டலாக எவ்வளோ இருக்குது, ஓகேவா, அதுதான் கூட்டல் அடிஷன். இப்போ எப்படி ஈஸி மெத்தடில் ஃபஸ்ட்டு நம்ம அடிஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா, இதுவும் எலமெண்ட்ஸ் வரைஞ்சதுனால இது ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அது வெறும் லைன்ஸ் போட்டுட்டு கவுண்ட் பண்ணுறது தான். ஸோ குரூப்பிங் பண்ணுறது கவனிச்சுக்கோங்க, ரொம்ப எளிமையாக இருக்கும். தட் இஸ் ஈஸி வே. ஃபர்ஸ்ட் I have to add the number 9 plus 3. I have to find out the answer here. Okay, 9. Okay, plus. This is the addition sign, children. What is this? Plus. 9. What is this? Plus. இது எப்படி சொல்லணும்? Plus. 9 plus 3. Okay, வா. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? 9க்கு பக்கத்தில் you have to draw 9 lines. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஒன்ஸ் வரைஞ்சிட்டிங்கன்னா ட்ரா பண்ண உடனே என்ன பண்ணணும்? உங்கள் நம்பர் லைனை செக் பண்ணிக்கணும், நீங்கள் கரெக்டாக போட்டிருக்கீங்களான்னு. இப்போ தான் இதுக்கு நான் ப்ரீவியஸ் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, கவுண்டிங் பண்ணுறது எப்படி ஈஸின்னு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஓகே, 9. நெக்ஸ்ட் ஒன் இஸ் 3. ஸோ யூ ஹாவ் டு ட்ரா 3 லைன்ஸ். 3 கோடுகள் வரையணும். 1, 2, 3. 1, 2, 3. ஓகேவா, இப்போ இதை ஃபுல்லாக டோட்டலாக நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்? குரூப்பிங் பண்ணணும். ப்ரீவியஸாக டயக்ராம் வச்சு பார்த்தோம் இல்லையா, ஆப்பிள் அண்ட் கேரட், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபிகர்ஸ் வச்சு கவுண்ட் பண்ணணும். இங்கே ஃபிகர்ஸ்க்கு பதிலாக நமக்கு என்ன இருக்குது? லைன்ஸ் இருக்குது, அவ்வளோதான். டோட்டலாக கவுண்ட் பண்ணி ஆன்சரை எழுத வேண்டியது. ஸோ சிம்பிள். ஸோ கவுண்ட் பண்ணுங்கள் என் கூட சேர்ந்து. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. கவனிச்சுக்கிட்டீங்களா? அதை 9 முடிச்சுட்டு திருப்பி இதை தனியாக கவுண்ட் பண்ணக்கூடாது. குரூப்பிங், ஸோ ஆல் டுகெதர் எல்லாத்தையும் சேர்த்து கூட்டுத்தொகை போடணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. ஸோ ஆன்சர் இஸ் 12. ஓகேவா, புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ இன்னொரு சம் வந்து கொடுக்குறேன், அது ஹோம் ப்ராக்டிஸ்க்கு உங்கள் நோட்டில் எழுதிக்கோங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு தட் இஸ் 6 அண்ட் 5. 6 ப்ளஸ் 5 எப்படின்னு இதே மாதிரி தான் பண்ணணும். 6க்கு என்ன பண்ணணும்? நீங்கள் ஃபஸ்ட்டு 6 லைன்ஸை கவுண்ட் பண்ணிடணும். இந்த சம்மை செய்யலாமா? என் கூட சேர்ந்து செய்யுங்க. ஃபஸ்ட்டு 6க்கு ஹவு மெனி லைன்ஸ் டு யூ ட்ரா? 1, 2, 3, 4, 5, 6. கவனிச்சுக்கிட்டீங்களா? 6. இந்த சம பார்த்து சரினா அப்படி அந்த 9 லைனை சிலர் வரைஞ்சி வைப்பாங்க. ஸோ டோன்ட் மேக் கன்ஃபியூஸ் சில்ட்ரன். ஸோ ஹியர் அப்சர்வ் திஸ் க்வெஸ்சன். திஸ் ஒன் இஸ் 6
So you have to draw 6 lines. 1, 2, 3, 4, 5, 6. Okay. And 5. 1, 2, 3, 4, 5. Okay. So now all together. Total count panni total ezhudanum. Ezhudum bodhu 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. Okay, answer is 11. Okay, va. Inge practice sum, rendu sum tharen. Adha vandhu neenga unga note la senju paarenga. Ipa 9 plus 3 equal to 12. 6 plus 5 that is equal to 11. Okay, addition panna kathukittaachu. Okay, va. Eppadi oru number kuduthaangana total number draw element pottu grouping panni neenga ipa addition sum podradhila first standard la neenga vandha enna aayitinga ready aayitinga first numerals ezhudanum number names ezhudanum comparing ezhudanum ipa grade 1 la nama enna pannitom addition eppadi pandrathu so veetla amma oru basket la apples irukku illa fridge la vegetables adukka solranga tomato evlo irukku nu paaru brinjal evlo irukku nu paarna neenga enna panniduvinga easy ah count panni amma kitta you can say your answer counting la ipa nalla neenga excellent okay counting therinjuchuna enna pannidalam easy ah you have to add up your number and you improve your maths knowledge okay first next sum I will give you some more example 8 plus 5 practice sum okay and 7 plus 3 okay and 6 plus 4 all these three sums you have to do it as your previous sum okay idhu mari practice panni 8 plus 5 7 plus 3 and 6 plus 4 and do it yourself and make your addition sums more interesting.